கடந்த 10 ஆண்டுகளாக மலர் மருந்துகள் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பதும் என் மனதை பார்ப்பதும் ஒரு வாடிக்கையாக இருந்தது. இந்த சமீப காலத்தில் ஒரு வருட காலத்தில் மிக நுட்பமான சில விஷயங்கள் நடந்திருக்குது. இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கிய தகவலை சொல்லலாம். நான் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் கிளாஸு கிட்டத்தட்ட ஏதாவது ரிவ்யூ கிளாஸ் மந்த்லி ரிவ்யூ கிளாஸு ஒரு 2015 தொடர்ந்து போயிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ரிவ்யூ கிளாஸ் இருக்கும் முறைக்குறைய. அதில் பக்கத்தில் வெங்கட்ன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் தம்பி ஒருத்தன் உட்காருவோம். ஹீஸ் பிஹெச்டி என்ன சான்ஸ்கிரிட். அவன் வந்து பக்கத்தில், அண்ணா 2 புக்கு இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும்ண்ணா, வாங்குங்கண்ணா வாங்குங்கண்ணா அப்படின்னு 3 வருஷமாக சொல்லிக்கிறான். நம்ம வாழும் காலத்தில் நம்ம சமகாலத்தில் இருந்த அறிவில் உயர்ந்தவர்களை மதிக்காதனால தான் இவ்வளோ துன்பம் நமக்கு. 90 வருடம் கிட்டத்தட்ட 1886 பிறக்கிறாரு ஒரு மனிதன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை போட்டுறோம்னா அது எந்த மாதிரி வலிமைன்னு பாருங்க. இந்த தன்மையை அதை தம்பி சொல்லுவான், நான் வாங்கினா வாங்கினா அந்த புக்கு 1-2000 ரூபா. போன வருஷத்துக்கு கொரோனாக்கு, அதாவது 2019 கொரோனா பீரியட்லாம், அந்த ஜோசப் ரோட்ரிகஸ்னு ஒருத்தன் யூடியூப்பில் புக்கை பற்றி ரிவ்யூ போடுவான், ஒரு 40-50 புக்கு கேட்டிருப்பேன். அதாவது என்னுடைய பொழுதுபோக்கே வந்து, பொழுதுபோக்கு இல்லை, என் வாழ்க்கையில் மாற்றிய விஷயங்கள் என்பது இப்போ எப்படி மலர்னு சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடி புத்தகங்கள், உள்ளத்தை விழும் கருவி புத்தகம். அதாவது நான் எதுக்கு புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் என்னை கேட்டாங்கன்னா, என் அறிவை இல்லாமல் செய்வதற்கு புத்தகம் படிப்பேன். ஐ லேர்ன் டு டீ லேர்ன். யான் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு நான் புத்தகம் படிப்பேன்னு சொல்லுவேன். அந்த பையன் ரோட்ரிகஸ், சின்ன பையன்தான் ஜோசப் ரோட்ரிகஸ், அவன் ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொன்னான், த மோர் ஐ லேர்ன் த மோர் ஐ லேர்ன் த மோர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப். நான் படிக்க 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 நான் என்னை நானே தெரிந்து கொள்கிறேன். டாக்டர் பேட்ச், ஒவ்வொரு நாளும் நான் வந்து போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க, என்னை பற்றி சொல்வதற்குன்றது ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லலாம், எனக்கு நிறைய தளங்கள் இருக்குது என்னை பற்றி சொல்வதற்கு. நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு ரிட்டர்ன், சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வருவோம், கிளாஸ் முடிச்சுட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சுனே சொல்வேன். இது நான் சொல்கிறது வந்து 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, பேச்சுலவர் சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு என்னுடைய ஒய்ஃப்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ தான் ஒரு இந்த மார்ச் மாதம் வாக்கில் எனக்கு இந்த புத்தகம் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், பெர்னார்டோட புத்தகம், வாழ்க டாக்டர் பெர்னார்டு அப்படின்னு சொல்லுவோம், என்னை மாற்றியமைத்த புத்தகம். இந்த தளத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு தெளிவான விளக்கங்கள் என்னால் கொடுக்க முடியுதுன்னா அது ஒரு தூண்டுகோல். இந்த நிலையில் டாக்டர் பேட்சை வாழ்த்துகிறேன். ஏன் வாழ்த்துகிறேன்னா, போற்று நம்ம வந்து இறைவனையே போற்றுக்கிறோம், அவருடைய வேலையை நம்ம செஞ்சுன்னு இருந்தோம், நன்றி பாராட்டுகிறேன் அவனுக்கு. அதை தொடர்ந்து வந்த நோரா மிக்ஸ் என்னுடைய அன்பு காணிக்கைகள் அந்த அம்மையார். ஒரு பெண்மணி தான் 1978 இறக்குறாங்க, டாக்டர் பேட்சுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இது இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பெண்மணி 78 இறக்குறாங்க, இந்த நபர் 1936 இறந்துறாரு டாக்டர் பேட்சு. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், தனி மனுஷி எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், எந்த விதமான பொருளாதார வளமும் இல்லாமல், மிகப்பெரிய ஏகாதிபத்திய அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைச்சி 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 அந்த அம்மா 1938 இறக்கும் பொழுது டாக்டர் பேட்ச் என்பவர் உலகம் முழுவதும் பரவி இருந்தார். அந்த அம்மாவை நினைவு கூறுவோம். அதுக்கப்புறம் வீலர் சொல்கிறாரு, டேய் டாக்டர் பேட்ச் சொல்கிறார், நீ உங்கள்கிட்ட வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது, நீ பண்ணு என்ன பண்ணு, போகும்போது ஆசீர்வாதம் பண்ணுறாரு, நீ போ, நீ நேச்சர்கிட்ட போ, உன்னுடைய அலோபதியோடைய இது சர்டிஃபிகேட்டு ஹோமியோபதி அறிவு மொத்தத்தையும் விட்டு சும்மா போடாங்க. இதில் என்ன விஷயம்னா,
நம் ஊரில் இருக்கிற சித்தப்பெருமார்கள் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த 30 ஆண்டுகளாக 1992 நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணியிருக்கேன். தனியாக பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை. எப்படி எனக்கு காசு கிடச்சிது, எப்படி எனக்கு தொடர்பு கிடச்சிது, எப்படிலாம் நான் மனிதர்கள் சந்திச்சேன்னு ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு விஷயம், இந்த பிரம்மம், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் என்னை காக்கும் அப்படின்ற ஒரே விஷயத்தில் தான். அந்த டாக்டர் பேட்ச் என்ற பெருமகனை அனுப்புகிறாரு, நீ போயிட்டு வா, நீ கண்டுபிடிச்சிட்டு வா, வீலர் சொல்கிறாரு, கண்டுபிடிச்சிட்டு வா, நான் வந்து உங்ககிட்ட வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதுதான் ஒரு நுட்பத்தை பார்க்கணும். சக மனிதன் நண்பன் அவர் வந்து அவர்கிட்ட அவ்வளோ நுட்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அனுப்பி விடுறாங்க. திருப்பி வர்றாரு, 12 ரெமடி கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு. அந்த புல்லூடில் அவர் தான் வெளியிடுறாரு, வீலர் தான் வெளியிடுறாரு. அவரை நினைவு கூறும் பில்லியன், அவரை நினைவு கூறுறோம். அதுக்கப்புறம் வந்த மிக முக்கியமான நபர்களில் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இருக்கிறாங்க இன்னும், மிஷல் ஸ்கேஃபர். மிஷல் ஸ்கேஃபர்ன்றவங்க அதை ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. இந்த பெர்னார்டுன்றவர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் முதல்ல சொல்கிறாரு, இம்பேஷன்ஸ்லேருந்து இந்த வழியாக தான் அவர் பயணப்பட்டார் அப்படின்னு. அதை படித்து முடிச்சவனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இல்லை இது நடத்துகிற விதம் தப்பாக இருக்குது தமிழ்நாட்டில், இது ஏபிசியிலேருந்து நடத்தக்கூடாது, நதி எப்படி ஓடுதோ அந்த போக்கில் தான் போகணும், பிரபஞ்சம் எந்த வழியில் அவர் இட்டு சென்றதோ அந்த ஃப்ளோ அப்படின்னா. சார் முதல்ல சொன்னார், 2300 வருஷத்துக்கு முன்னாடி சாண்டஸு, லாவோட்ஸு, சண்டஸு, போதி தர்மர், புத்தர், சாக்ரடீஸு எல்லாரையுமே நம்ம வெளிமா நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் என்னவோ நம்ம வந்து சாதாரண மனிதர்களாக நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது, எல்லாரும் தன்னை உணர்ந்துருக்கிறான். இப்போ டாக்டர் பேட்ச் என்ற பெருமகன் எங்கே வந்து மிக அத்தியாவசியமாக இருக்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளியராக சொல்லிட்டாரு, ஹீல் த்ரூ த சோல், நீங்கள் உங்கள் ஆன்மா மூலியமாக தான் குணப்படுத்தப்படுகிறீர்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து இதை குறைத்து மதிப்பிடாதீர்கள், இயற்கையில் ஹீலிங் எஃபெக்ட் ஈஸியாக இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஈஸியாக இருக்கு ஹீலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இந்த பயணத்தில் போகும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த பயணத்தில் போயிட்டு நீங்கள் அவங்க ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து வில்லோ வந்து நோட்ஸ் எடுக்கணும், இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, காலைல பார்த்தா லீவு, உட்காந்து எடுக்கிறேன் நான் வில்லோ பேசும்போது சொல்கிறேன், இப்போ கூட அது தோல்லை, 38 மலர்களில் என்னை யாரெல்லாம் வந்து இப்போ கேட்டாங்க எந்த மலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஐ சூஸ் வில்லோ. பேட்ச் வாயிலாக கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக பயணப்பட்ட எல்லா மார்க்கத்தையும் போய் பார்த்த ஒரு ஒரு கிரெடிபிலிட்டியும் ஒரு நம்பகத்தன்மையிலும் ஒரு உறுதியிலும் சொல்கிறேன், யார் எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி மனநிலை இருந்தாலும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தவறானவன், நான் வந்து பெரிய பராக்கிரமன், நான் வந்து மோசமானவன், நான் அறிவாளி என்ற நிலையெல்லாம் கடந்து குழந்தை எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் என்னை இந்த குழந்தையாக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிது அந்த தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுலேயுமே கில்ட் கான்சியஸ் தான், அது எவ்வளோ பெரிய தப்பாலாம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் தப்புன்றது எதுவுமே இல்லை. இப்போ டாக்டர் பேட்ச் சொல்கிறது அதுதான், ஆக்டிங் இன் எரர். ஆக்டிங் இன் எரர் அப்படின்னா, 38 மலர்களும் தெய்வீகமானது ஃபஸ்ட்டு, 38 வகையான மனநிலைகள் இருக்குது, 38 வகை முழு தன்மையுள்ள தெய்வீகமான மலர்களின் தன்மை நமக்கு தேவைப்படுது. அப்போது எனக்கு எதிரி இருக்கிறவன் தப்பான ஒரு ஆக்டில் இருக்கிறான், அவங்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை அதே குறைபாடுகள் என்னிடத்தில் இருப்பதால் தான் நான் வந்து எனக்கு கோபம் வருது. நான் மதியம் யார்கிட்ட பேசும்போது சொன்னேன், வில்லோவோடைய முழு தன்மையில் வந்தால் என்ன ஆகும்னா,
என் கையை ஒருத்த அறுத்து கட் பண்ணி எடுத்துட்டு போனா கூட நான் பார்த்துட்டு அமைதியா இருப்பேன். தலை உருண்டு போச்சுன்னா அமைதியா பார்த்துட்டு இருப்பேன். வில்லோ முடிச்சுட்டு உக்காந்து பாக்குறேன், மலர் மருந்துகளை பற்றி ஒண்ணுமே தெரியலையே நமக்கு. டாக்டர் பேட்ச் என்ற ஒரு அதிர்வலை, அதே அதிர்வலை கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதே அதிர்வலை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இது தெரிந்து விட்டது, என்னால் இது முடியும், இதை நான் செய்து விடுவேன் என்றால் மலர் மருந்துகளை நாம் சரியா படிக்கலன்னு அர்த்தம். இங்க செய்யறதுக்கோ பண்றதுக்கோ எதுவும் இல்லை. அதனால இந்த இந்த டாக்டர் பேட்ச், அதனால தான் நான் இன்னைக்கு யூடியூப்ல போட்டிருப்பேன் என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன். அப்படி இருந்தா எவ்வளவு மகிழ்வனோ. ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்கு என்ன இருந்ததுன்னா, எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. தன்னுடைய உள்ளுணர்வு மட்டுமே நம்பி அவர் வெளியே போனாரு, தன் உடலை மட்டுமே நம்பி அவர் வந்து எல்லா ரெமெடிஸையும் சூஸ் பண்ணார்.